வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு ஜாவா சீரிஸ்ல நம்ம பார்க்க போற தலைப்பு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அல்லது ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ், இதை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜாவால கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். மூணு முக்கியமான ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னு பப்ளிக், இன்னொன்னு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு மெத்தடுக்கு முன்னாடி இந்த பப்ளிக் அப்படிங்கிற வார்த்தையவோ இல்ல ப்ரொடெக்டர்ங்கிற வார்த்தையவோ இல்ல பிரைவேட் அப்படிங்கிற வார்த்தையவோ நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் ஆங்கிள்ல ஒவ்வொரு மனிதரும் ஒரு ஜாவா கிளாஸ், அந்த ஒவ்வொரு மனிதர் பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஒரு ஜாவா மெத்தட். அப்போ ஒவ்வொரு மனிதரும் மூணு வகையான வேலைகள் செய்யலாம். ஒண்ணு, அவர் செய்யற வேலை பியூர் பிரைவேட் ஆக்டிவிட்டியா இருக்கலாம், அல்லது அவர் செய்யற வேலை ப்ரொடெக்டட் ஆக்டிவிட்டியா இருக்கலாம், அல்லது அவர் செய்யற வேலை பப்ளிக் ஆக்டிவிட்டியா இருக்கலாம். அப்போ பிரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட் ஐயோ எதுவுமே புரியலையே அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமா நம்ம நினைப்போம். ஒரு சாதாரண மனிதர் கேட்கறதுனா அவர் செய்யற வேலைகள்ல அவரோட பிரைவேட் வேலையா நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவருக்கு அவரோட ஏடிஎம் பின் நம்பர், அந்த பின் நம்பர் அவர் யாருமே சொல்ல போறதில்ல. அப்போ அப்டேட் ஏடிஎம் பின் நம்பர் அப்படிங்கிற ஒரு வேலை, அப்டேட் ஏடிஎம் பின் நம்பர் அப்படிங்கிற ஒரு வேலை அவரோட ஒரு பிரைவேட் ஆக்டிவிட்டி. இந்த பிரைவேட் ஆக்டிவிட்டி தான் ஜாவால நம்ம பிரைவேட் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். அப்போ ப்ரொடெக்டட் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னா, ப்ரொடெக்டட் ஆக்டிவிட்டிங்கிறது அவருக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மட்டும் தெரிஞ்ச வேலைகளை நம்ம ப்ரொடெக்டட் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் டெய்லி காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கிறவரா இருப்பாரு, டெய்லி ஒரு டிவியில ஒரு ப்ரோக்ராம் பார்க்கறவரா இருப்பாரு, அவர் எந்த ப்ரோக்ராம் விரும்பி டிவியில பாக்குறாரு அப்படின்னா, வாட்ச் டிவி ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது, ஆனா அவர் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும், இல்ல அவர் நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் தான் பாக்குறாரு. அது ப்ரொடெக்டட் ஆக்டிவிட்டி அல்லது ப்ரொடெக்டட் மெத்தட். பப்ளிக் மெத்தட்னா என்ன அப்படின்னா, பப்ளிக் மெத்தட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும்னா, இப்ப ரோட்ல வாக்கிங் போய்கிட்டு இருக்கோம், வாக்கிங் போய்கிட்டு இருக்கிற வேலை நம்மளை யார் பாக்குறாங்கன்றதே நமக்கு தெரியாது, அது பப்ளிக் ஆக்டிவிட்டி. அப்போ மூணு விதமான ஆக்டிவிட்டிஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்னு பிரைவேட், இது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொன்று ப்ரொடெக்டட், அது அவருக்கும் அவருடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியும். இன்னொன்று பப்ளிக், அது எல்லாருக்குமே தெரியும். இது அப்படியே இந்த ஹியூமன் பீயிங் எக்ஸாம்பிள அப்படியே நம்ம ஒரு ஜாவா கிளாஸ் மேட்ச் பண்றோம் அப்படின்னா, இந்த மெத்தட் இஸ் விசிபிள் ஒன்லி டு கிளாஸ், சேம் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாஸுக்கு மட்டும்தான் தெரியும். இது classes in same package அப்படினு கொடுத்திருப்பாங்க, அல்லது classes in same package plus inherited method inherited classes அப்படினு கொடுத்திருப்பாங்க, classes in same package அப்படினு கொடுத்திருப்பாங்க. public method to all java classes அப்படினு கொடுத்திருப்பாங்க. அடுத்த தலைப்பு நம்ம இன்னொரு நாள் விவாதிக்கலாம்.